துணிவோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் வரப்போகுது, ஜில்லா ஜில்லான்ற டைட்டில் வச்சு வரப்போகுது. அந்த சாங்க்கு நீங்கள் எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்க? வத்தி குச்சி வத்திக்காதரா அந்த பாட்டு மணிக்கே இருக்கும் அப்படின்னு போட்டுருக்காப்ல. விக்னேஷ் சிவனுக்கு அப்புறம் வந்து தலை நடிக்க மாட்டார் 1.5 வருஷம். அப்போ தான் நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னு தெரில. நம்ம தான் ப்ரோ, இது வந்து தலை கோட்டை ப்ரோ, நீங்கள் பயப்படவே வேணாம். தலை தான், நம்ம தலை தான் எப்பயுமே. யார்ட்டனாலும் கேளுங்க ப்ரோ, மதுரையில் வந்து அஜித் படம் தான், வேறு யார் படமும் ஓடாது. அடுத்த சூப்பர் ஸ்டார் வந்து யாருனாலும் ஆகலாம், ஆனால் அடுத்த அல்டிமேட் ஸ்டார் யாருமே ஆக முடியாது. அது எங்கள் தலை மட்டும்தான். துணிவோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் வரப்போகுது, ஜில்லா ஜில்லான்ற டைட்டில் வச்சு வரப்போகுது. அந்த சாங்க்கு நீங்கள் எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்க? அது வந்து வாயில் சொல்ல முடியாது ப்ரோ, அவ்வளோ ஒரு வெயிட்டிங்கில் இருக்கோம் நாங்கள். அவ்வளோ வெயிட்டிங்கில் இருக்குமா? அந்த பாட்டு கண்டிப்பாக அடுத்த ஆளுமாட் உருமா அப்படின்ற மாதிரி தான் போட்டிருக்காங்க. ரமேஷ் பாலாவே நேற்று ட்விட்டரில் போட்டிருந்தாப்புல, அடுத்து அந்த பாட்டு வந்து ஆளுமாட் உருமா, அதுக்கப்புறம் வத்தி குச்சி வத்திக்காதரா அந்த பாட்டு மணிக்கே இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காப்புல. ஆமாம், அதே மணிக்கு தான் வருன்ருக்காங்க. அதனால் ரொம்ப கொலவெறி வெயிட்டிங்கில் உட்காந்துருக்கோம். கொலவெறியா ப்ரோ? ஆமாம் ப்ரோ, மறுநாள் மாதத்தில் உட்காந்துருக்கோம். படம் வந்துச்சுன்னா செஞ்சிடலாம். படத்துக்கு எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்க? படத்துக்கெலாம் அதெலாம் சொல்ல முடியல ப்ரோ. கண்டிப்பாக வந்து இப்போ ஃபஸ்ட் லுக் விட்டுருந்தாங்க, ஃபஸ்ட் லுக்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு. அப்படியே தலை அப்படியே படுத்துக்கிட்டு கண்ணை வச்சுக்கிட்டு வேறு லெவலில் இருந்தாப்புல. நீங்கள் லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா பீஸும் சரி வலிமையும் சரி ரெண்டுமே ஹிட்டு கொடுக்கல ரசிகர்கள் மத்தியில். இப்போ வாரிசு துணிவு கொடுத்துருமோ நினைக்கிறீங்களா? வாரிசு துணிவில் எந்த படம் கொடுக்கும்னு நினைக்கிறீங்க? என்ன ப்ரோ, துணிவு தான் ப்ரோ. துணிவு தான் அந்த மாஸ் லுக்குக்கே கொடுத்துரும் துணிவு. ஆமாம், தலைமை எப்பயுமே வந்துட்டு தலையை பார்த்தீங்கன்னா அவர் வந்து மேக்கப்பே கிடையாது, அப்படியே வெள்ளை தாடி வெள்ளை முடியோ தான் வர்றாப்புல. அதனால் வந்து அதுக்காகவே ரசிகர் இருக்காங்க. அவங்க வந்து ஃபேன் பேஸை வந்து கலைச்சிட்டாப்புல, ரசிகரே ரசிகர் மன்றமே வேணாம் அப்படின்ட்டாப்புல. ஆனால் இருந்தாலும் நாங்கள் வந்து தலையை வந்து எப்பயுமே சாமி மாதிரி கும்பிட்டுக்கிட்டே தான் இருப்போம். அதாவது என்னென்னா, மதுரையில் எப்பயுமே தலை தான் மாசுன்ற ஒரு டாக் எப்பயுமே இருக்கும். அது உண்மையாகவே இருக்கா? இன்னும் இருக்கா? இன்னும் இருக்குது ப்ரோ, இன்னும் டெவலப் ஆகிட்டு தான் இருக்காங்க. இன்னும் வந்து ரசிகர் வந்து குறையலை, அதிகமாகிட்டே தான் இருக்காங்க. தலை ஃபேன்ஸ் வந்து இன்னும் அதிகமாகிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் என்ன, அதுக்கப்புறம் விக்னேஷ் சிவனுக்கு அப்புறம் வந்து தலை நடிக்க மாட்டார், 1.5 வருஷம் இங்கே போகிறாப்ல, டூர் போகிறாப்ல அப்படின்னா அப்போ தான் நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னு தெரில. பெசாடி நாங்கள் டேரெக்டாக அந்த ஸ்பாட்டுக்கே போய் தலையை போய் நேரில் போய் பார்த்துடலாம் அப்படின்ற முடிவில் தான் இருக்கும். அப்போ கிளம்பி போயிடுவீங்களா? அவர் வேல் டூர் சுத்த போகிறேன்னு சொன்னார். போவோம் ப்ரோ, எங்கேனாலும் போய் பார்ப்போம் ப்ரோ, கண்டிப்பாக போய் பார்ப்போம். இங்கே வந்து மதுரையில் வந்து சாங் வந்து ரிலீஸ் பண்ணி தலை வந்தார்னா வேறு லெவலில் இருக்கும். அப்போ தலை வருவார்னு நினைக்கிறீங்களா? அவர் தான் சொல்லிட்டார்ல, நல்ல படத்துக்கு எப்பயுமே விளம்பரம் தேவையில்லை அப்படின்ட்டாப்புல. அப்போ வரமாட்டார் தானே. செலிப்ரேஷன் வலிமையோட இது வந்து வேறு லெவலில் இருக்கும். அதாவது ஒவ்வொரு படத்துக்கு வந்து டெவலப் ஆகிட்டே தான் போகுது, ரசிகர்களும் டெவலப் ஆகிறாங்க, செலிப்ரேஷனும் டெவலப் ஆகிட்டே தான் போகுது. நம்ம தான் ப்ரோ, இது வந்து தலை கோட்டை ப்ரோ, நீங்கள் பயப்படவே வேணாம். தலை தான், நம்ம தலை தான் எப்பயுமே. அதனால் கண்டிப்பாக வந்து துணிவு தான் அதில் மாற்றமே இருக்காது. யார்ட்டனாலும் கேளுங்க ப்ரோ, மதுரையில் வந்து அஜித் படம் தான், வேறு யார் படமும் ஓடாது. அவங்க படம் ஓடலாம், ஓடும் ஹிட் அடிக்கும், அது ரெண்டாவது விஷயம். ஆனால் அவங்களுக்கு மேலே தான் எப்பயுமே நம்ம. அடுத்த சூப்பர் ஸ்டார் வந்து யாருனாலும் ஆகலாம், ஆனால் அடுத்த அல்டிமேட் ஸ்டார் யாருமே ஆக முடியாது. அது எங்கள் தலை மட்டும்தான். தலைக்கு நிகர் யாருமே கிடையாது அது எங்கள் தலை மட்டும்தான். துணி விசஸ் வாரிசு ரெண்டில் எது ப்ரோ பீட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அது எப்படி சொல்கிறது, நம்ம வந்து பொதுவாகவே சொல்லிடுவோம், ரெண்டு படம் நல்லா தான் இருக்கும். பட் ஆனால் துணிவு கொஞ்சம் நல்லாயிருக்குமேனு என்னோட ஒப்பீனியன், பர்சனல் ஒப்பீனியன். துணிவு கொஞ்சம் நல்லா இருக்குமே தெரியுது, பட் ஆனால் ஏன்னா லுக்கு கொஞ்சம் மாசுபடும், அதனால் இருக்கலாம். இது கமர்ஷியலாக தான் இருக்கும். அலைகை தமிழ்மான் அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்பேன், நான் வெயிட் பண்ணி பார்ப்போம்.